தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய மேலும் 6 மாத காலம் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று கோரி ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை இம்மாதம் இறுதி வரை ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. ஆனால் மேலும் 6 மாத காலம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கக்கோரி வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதற்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய கால நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்று கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தெரிவித்தார். மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆணையின்படி வருகின்ற ஜூலை 31 அப்புறமாக ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தொடரிலேயே சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி இதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போன்று ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்த முதல்வர் சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி நிரந்தரமாக தூத்துக்குடி மண்ணிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இந்த உயிரிழந்த 15 பேருடைய நினைவாக ஸ்டெர்லைட் ஆலை இருக்கின்ற இடத்திலே நினைவு தூண்களை அமைக்க வேண்டும் என்றும் 15 பேருடைய உயிர் பலிக்கு காரணமான சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்த எந்த சக்திகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் நாங்கள் ஆணித்தரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை மிக வலுவாக பதிவு செய்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.